வெல்கம் பேக் சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல். இனிவரும் நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சவாலானதும் கூட. அதனால முகக்கவசம் கட்டாயம் எல்லாருமே அணிய வேண்டும். தனி மனித இடைவெளியை கடைபிடிங்க. தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்கன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்படும் நபர்களுக்கு தோன்றக்கூடிய மிக முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு இயக்குநரகமான சிடிசி அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்படி நான் தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்பு வேர்ல்டு வைடாக மிக தீவிரமாக பரவிட்டு வருது. மொத்த 32 உருமாற்றங்கள் கொரோனா வைரஸில் ஏற்பட்டிருக்கிறதுனால அறிகுறிகளும் நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கு. டெல்டாவை விட வேகமாக பரவினாலும் டெல்டா அளவுக்கு ஆபத்து இதுவரைக்கும் இல்லைன்னே சொல்லலாம். அந்த வகையில் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. தலைவலி, இருமல், ரன்னிங் நோஸ், வறண்ட தொண்டை, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, லைட் ஃபீவர், மசில்ஸ் பெயின், ஜாயிண்ட் பெயின் ஆகிய 8 அறிகுறிகள் ஒமிக்ரான் நோயாளிகளுக்கு ஏற்பட்டு வருது. இதெல்லாம் சாதாரண காய்ச்சல் வரும்போதே வரும்ல. அப்போ இதெல்லாம் வந்தாவே ஒமிக்ரானை எடுத்துக்க முடியுமான நிறையா பேர் கேள்வி கேட்குறீங்கன்னு புரியுது. என்னதான் இதெல்லாம் பொதுவாக இருக்கும் அறிகுறிகள்னு சொன்னாலும், இந்த நேரத்தில் இது மாதிரி சிம்டம்ஸ் வந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டல்ஸ் போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். கடந்த 2-3 நாளாக ஒமிக்ரான் பாதித்தவர்கள்கிட்ட மேலும் பல அறிகுறிகள் தெரிய வந்திருக்கு. அது என்னென்னா, வாந்தி மற்றும் பசியின்மை. த ஜோ அப்படிங்கிற கொரோனா ஏஜென்சி நடத்திய சோதனையில் இந்த 2 புதிய அறிகுறிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த சிம்டம்ஸ் போக வேறு ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரிய வந்தாலும் உடனே டாக்டரை போய் பார்த்துருங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு தயவு செஞ்சு வீட்டிலையே இருந்துடாதீங்க. இது தொடர்பாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு வாரியமான சிடிசி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்படும் நபருக்கு தோல், உதடு அப்புறம் நகத்தில் சில அறிகுறிகள் தோன்றலான்னு சொல்லியிருக்காங்க. சில சமயம் தோல் வெளுத்து போகும் வாய்ப்பும் இருக்குது. சிலருக்கு தோல் நீல நிறத்தில் மாற வாய்ப்புகளும் உண்டு. அதே சமயம் உதடு மற்றும் நகங்களும் நீல நிறத்தில் மாற வாய்ப்பும் உண்டுன்னு சிடிசி அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. பீப்புளோட பாடி கலருக்கு தகுந்த மாதிரி இந்த மாற்றம் இருக்கலாம். ஒயிட் ஸ்கின் பீப்புளுக்கு ஒமிக்ரான் பாதித்தா நீல நிறத்தில் மாறும்னு, பிளாக் ஸ்கின் பீப்புளுக்கு ஸ்கின் வெளுத்து போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னால இது மாதிரி மாற்றம் வர காரணம்னு பார்த்தா, நம்ம பிளட்டில் ரொம்ப குறைந்த அளவு ஆக்சிஜன் இருக்கிறனால தான் இந்த பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளன. ஸோ இந்த சிம்டம்ஸ் நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் குறையுது அப்படின்னு காட்டுற ஒரு வேக்கப் அலார்மிங் சிக்னல்னே எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் லெவல் குறையும் போது இனிஷியலாக பிரீத்திங்கில் தெரியாது. இது மாதிரி அறிகுறிகள் மூலமாக தான் தெரியும். லேட் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான். ஒமிக்ரான் ப்ராப்ளம் வந்த நிறைய பேருக்கு பிரீத்திங் இஷ்யூ வர்றதில்லை. ஸோ அவங்க இதயத்தை அதிகமாக பாதிக்கவில்லைன்னே சொல்லலாம். ரொம்ப கம்மியான பேருக்கே பிரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது. இன் அடிஷன் டு தட், இன்னும் சில ஏஜென்சி மனக்குழப்பம் அண்டு சரியான தூக்கம் இல்லாதலும் ஒமிக்ரானோட அறிகுறிகள்னே சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ நாம் நம்ம உடம்பை சரியாக பாதுகாத்து பராமரித்து வர்றது நம்மளோட கடமை. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. இதனால் பாதிக்கிறது நாம் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கும் குழந்தைகளும் மற்றும் பெரியவர்களும் தான். ஒமிக்ரான் பாதிப்பு இன்னும் 3 வாரத்தில் உச்சம் தொடர்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உலக அளவில் ஒமிக்ரான் தாக்கம் சீக்கிரம் குறைய நம்ம எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். தமிழ்நாட்டில் ஒமிக்ரான் தாக்கம் அதிகரித்து கொண்டே வருது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிற வழிமுறைகளை கடைபிடித்து நாம் செயல்படுவோம். தனித்திரு ஒமிக்ரானை வென்றிடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.